இயலும் பொருளும் இசைய தொடுத்து இங்கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் இராமானுசனை மதியின் மயால் பயிலும் கவிகளில் பத்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெரும் கீர்த்தி மொழிந்திடவே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ திருவரங்கத்தமுதனார் அருளி செய்த ராமானுஜ நூத்தந்தாதியிலே ஐந்து பாசுரங்களுடைய அர்த்தவிசேஷங்களை அனுபவித்திருக்கிறோம். இந்த ஐந்து பாசுரங்களிலேயும் கடைசியாக அனுபவித்த ஐந்தாவது பாசுரத்திலே அமுதனார் எம்பெருமானார் விஷயமாக இந்த நூத்தந்தாதியை அருளி செய்வதனாலே எம்பெருமானாருடைய அடியார்கள் இந்த பிரபந்தத்தை நன்னாக கொண்டாடுவார்கள், மற்றையோர் கொண்டாடல்ல இதை பழிக்கிறார்கள்னாலும் அதனால எந்த விதமான குறையும் ஏற்பட போவதில்லை அப்படிங்கிறதை அருள் செய்தார். எப்படியோ எம்பெருமானாருடைய அடியார்கள் கொண்டாடுகிறார், அது சந்தோஷம். அதனாலே எம்பெருமானாரை மகிழ்விப்பது போல இது எம்பெருமானார் அடியார்களையும் மகிழச் செய்வதாக இருக்கும் அப்படின்னு தேறியிருந்து மேல அருளி செய்கிறார் இந்த பிரபந்தத்தை. எம்பெருமானாருடைய பெருமைகளை எல்லாம் பேசுவோம் அப்படின்னு தொடங்கினார். ஆனால் அப்படி தொடங்கினவருக்கு ஒரு விஷயம் தோன்னித்து. என்ன தோன்றுகிறது? ஏன்னா எம்பெருமானாருடைய பெருமை எப்பேற்பட்ட பெருமை, அதை போய் எம்பெருமானாருடைய அருமை தெரியாமல் எம்பெருமானார் விஷயமாக குரத்தாழ்வான் முதலான அவருடைய முதலிகள் அருளி செய்யும்படியான பாசுரங்களுடைய அருமையெல்லாம் தெரியாமல் இப்படி நாம் போய் எம்பெருமானாரை பாடணும்னு முன் வந்துட்டேனே அப்படின்னு தம்மத்தாமே நொந்து கொள்ளுகிறார். அதைத்தான் இந்த ஆறாவது பாசுரத்துக்கு விஷயமாக அமுதனார் அருளி செய்திருக்கிறார். இயலும் பொருளும் இசையத் தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் இராமானுஷனை மதியின்மையால் பயிலும் கவிகளில் பத்தியில்லாத எம் பாவினஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே என அருளி செய்கிறார் அமுதனார். இயலும் பொருளும் இசையத் தொடுத்து ஈன் கவிகள், ஈன் கவிகள் அப்படின்னாக்க இனிமையாக கவி பாடக்கூடியவர்கள், சுவாமி குரத்தாழ்வான போல்வார் அவர்கள்னா ஈன் கவிகள். ஈன் கவினா இனிமையான கவி அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்ப கவிங்கிறதே ரெண்டு அர்த்தம் அந்த இடத்துல. கவிங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை, அதுக்கு ரெண்டு அர்த்தம் என்ன வந்துடுறது? ஒரு அர்த்தம் கவினா கவி பாடக்கூடியவனையும் குறிக்கும், கவினா அந்த பாட்டையும் குறிக்கும். அப்ப இந்த இடத்துல ஈன் கவிகள் அப்படின்னா கவிகள்னு அந்த பாட்டை பாடக்கூடியவர்களை சொல்றது. யார் அந்த பாசுரத்தை சொல்றார்களோ அவர்களை சொல்லக்கூடியது இந்த ஈன் கவிகள் அப்படிங்கிறது. இனிமையான கவி பாடுறவர்கள் இது எப்படிப்பட்டது? இன்கவி பாடும் பரமகவிகளால் தன் கவி தான் தன்னை பாடுவியாது இன்னு நன்கு வந்து என்னுடனாக்கி என்னால் தன்ன வன்கவி பாடும் என் வைகுந்தநாதனே என்ன ஆழ்வார் திருவாய்மொழி அருளி செய்தார். இன்கவி பாடும் பரமகவிகளால் இந்த பாசுரத்துக்கு, இந்த இன்கவி பாடும் பரமகவிகள்ங்கிறதுக்கு நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் முதலாழ்வார்களைப் போலே கவி பாடுறவர்கள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்கவி பாடும் பரமகவிகள்லாம் முதலாழ்வார்கள் தான், பொய்கையார் புதத்தார் பேயார் இவா ஏ இன்கவி பாடும் பரமகவிகள் மூணு திருவந்தாதிகளை அருளி செய்தார்கள். அதெல்லாம் எப்படிப்பட்ட பிரபந்தங்கள்ங்கிறத இந்த ராமானுஜ நூத்தந்தாதியிலே மேலே சில பாசுரங்களில் விண்ணப்பம் பண்ண போகிறேன் அடியேன் நீங்களாம் அனுபவிக்க போகிறேன். அப்போ அது அந்த சமயத்தில் என்னங்கிறத சொல்கிறேன். அப்போ இன்கவி பாடும் பரமகவிகளான முதலாழ்வார்கள்
எம்பெருமான் விஷயமா எப்படி பாட்டு பாடினார்களோ அது மாதிரி ஆழ்வான் போல்வாரெல்லாம் எம்பெருமானார குறித்து பாடுகிறார்கள். எப்படி பாடுறார்கள்? இயலும் பொருளும் இசையத்தொடுத்து. இயல்னா சொற்கள், பொருள் அதுக்கேத்த அர்த்தங்கள். அப்ப இயலும் பொருளும் இசையத்தொடுத்து. இப்ப சொன்ன மாதிரி கவிங்கிற வார்த்தைக்கே ரெண்டு அர்த்தம் வந்துடுறது. அப்ப ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை வைக்கிறோம், ஒரு பாட்டுல வைக்கிறோம்னா அதுக்கு சேர ஒரு அர்த்தம், அந்த கவியினுடைய, அந்த கவியை பாடக்கூடிய அந்த கவிஞனுடைய மனசுல இருக்கிற அர்த்தம் அந்த இடத்துல சரியா துவனிக்கிற மாதிரி இருக்கணும். மத்தொன்னு, அந்த பாட்டினுடைய பாவகைன்னு சொல்லுவோமோ இல்லையோ, அந்த இலக்கண ரீதியாகவும் எந்த விதமான குறைகளும் ஏற்படாத வண்ணம் இருக்கணும். இதெல்லாம் ஒரு கவி பாடுறதுல, ஒரு ஒரு பாசுரம் எழுதுறதுல இத்தனை இருக்கு. அப்படிப்பட்ட சாமர்த்தியமுடையவர்கள் தான் எம்பெருமானாருடைய அடியார்கள். அவர்கள்லாம் எப்படி கவி பாடுறார்கள்? இயலும் பொருளும் இசையத்தொடுத்து பாடுறார்கள். மத்தொன்னு, அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும். இதுதான் ஆச்சரியம். கவி பாடுறது அப்படின்னாக்க என்ன? ஒருத்தர் இடத்துல போயிட்டு, இப்போ நம்மலாம் போய் பெருமாள்கிட்ட சேவிக்கிறோம், பெருமாள் இடத்துல ஒன்று வேண்டுறோம், எனக்கு இத்த கொடு அத்தை கொடுன்னு, இதுக்கு பேர் கவியா அப்படின்னா அது கவி பாடுறதே கிடையாது. கவி பாடுறதுன்னா எதிரில் இருக்கக்கூடியவனை புகழ்ந்து பேசுதல். இப்போ கவி பாடுறதுங்கிறது ஸ்தோத்திரம் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுடுது. ஸ்தோத்திரம் அப்படின்னால் என்ன? ஆழ்வான் தெரிவிக்கிறார் ஸ்ரீஸ்தவத்திலே, ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவயா எத் அந்நதியான் குணான் அந்நத்திரத்துவ சதோதிரோப்பிய பணிதி சாத்தருகி வந்தியாத்வயி. அதாவது பிராட்டியை பார்த்து கேட்கிறார் ஆழ்வான் என்ன கேட்டாருன்னா, ஸ்தோத்திரம்னா என்னன்னு உலகத்தில் இருக்கக்கூடிய கவிஞர்கள்கிட்ட கேட்டா ரெண்டு அர்த்தம் சொல்றார்கள்னு சொல்றார். என்ன ரெண்டு அர்த்தம்னா, ஒருத்தனிடத்துல இல்லாததாய் இன்னொருத்தனிடத்துல இருக்கக்கூடியதான சில குணங்கள்லாம் இருக்குமே, அதையெல்லாம் எடுத்து பாடுறது. இப்போ எம்பெருமானாரை குறித்து அமுதனார் கவி பாடுறார். எம்பெருமானாரிடத்துல இல்லாததாய், எம்பெருமானிடத்திலேயோ இல்லை வேற யாரோ ஒருத்தரிடத்திலேயோ இருக்கக்கூடியதா ஏதாவது ஒரு திருக்கல்யாண குணம் இருக்கா? இல்லை. சரி, ஒருத்தனிடத்துல இருக்கக்கூடிய குணங்களையே வைத்து கொண்டு பாடுறது மற்றொரு விதமான ஸ்தோத்திரம். அவனிடத்துல இல்லாததை ஏறிட்டு பாடுறது ஒரு விதம், இருக்கிறத மட்டுமே வச்சு பாடுறது இன்னொரு விதம். இப்படி இருக்கிறத மட்டுமே வச்சு பாடலான்னு எம்பெருமானாரிடத்துல போனாக்க, கடல் போல் இருக்கக்கூடியதான எம்பெருமானாருடைய திருக்குணங்களில் எத்தனை நான் எடுத்து பாடுவேன், அதனால் அது ஒரு கஷ்டமாக இருக்கு இல்லையா அமுதனாருக்கு. ஆனால் இந்த ஈன் கவிகள்னு சொல்லப்படுற ஆழ்வான் போல்வாரில் என்ன பண்ணிடுறார்கள், கவி பாட முடியல, எம்பெருமானாரை உயர்த்தி அவருடைய சிறப்புகளை சொல்லி பாட முடியாமல் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்துகிறார்கள். அப்போ பாடுறதுங்கிறது வேற, வாழ்த்துறதுங்கிறது வேற. வாழ்த்துறதுன்னா என்ன? பெரியோர்கள் சிறியோர்களை குறித்து பண்ணுறது. பல பேர் சொல்கிறோம் இல்லையா, வாழ்த்த வயதில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி வாழ்த்துறதுங்கிறது பெரியோர்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஆழ்வான் போல்வாரில் எம்பெருமானாரை வாழ்த்துகிறார்களே நாம் சொல்லலாம். ஏன்னா ஆழ்வான் வந்து எம்பெருமானாரை காட்டிலும் திருவவதார காலப்படி 8 வருஷம் பெரியவர், அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆழ்வான் போல்வார்னா அதில் அப்போ முதலியாண்டான் சுவாமியும் உள்ள வர்றாரு. முதலியாண்டான் சுவாமி எம்பெருமானாருக்கு பாகிநேயர், மருமகனார் இல்லையா. அப்போ வாழ்லாம் வாழ்த்துறது கூடுமா? எப்படியோ எம்பெருமானார் ஆச்சாரியன், இவாழ்லாம் சிஷ்யர்கள். அப்போ சிஷ்யர்களை ஆச்சாரியன் தானே வாழ்த்தணும். அது என்ன ஆச்சாரியனை சிஷ்யர்கள்லாம் வாழ்த்துகிறார்கள் அப்படின்னா, இதுக்கு பேர் தான் மங்களாசாசனம். மங்களாசாசனம்னா இது எம்பெருமான் விஷயத்திலேயாக இருக்கட்டும், ஆச்சாரியின் விஷயத்திலேயாக இருக்கட்டும், மங்களாசாசனம்ங்கிறது நம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த பேர் அன்பினால ஏற்படக்கூடியது. அதனால தான் ஈன் கவிகள் அன்பால் வாழ்த்தும் இராமானுஜனை, மயல் கொண்டு வாழ்த்தும் இராமானுஜனைன்னு தெரிவிக்கிறார். அன்பு, அத்தனை அன்பு இருக்கிறது சுவாமி கூறத்தாழ்வான் போல்வாருக்கு. அதனாலே மயல் கொண்டு, மயல் கொண்டுன்னா அது ஒரு பித்து பிடித்தார் போல, பித்து பிடித்தார் போலன்னா ஆச்சாரியன் சேஷி, நாமெல்லாம் சேஷபூதர்கள், ஆச்சாரியன் தான் எஜமானன், நாம் எல்லாரும் அவருக்கு அடிமைகள் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தையே மறந்து, ஆச்சாரியனுக்கு என்ன ஆயிடப்போறதோ அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தினாலே ஆச்சாரியன் நன்னாக இருக்கணும், ஆச்சாரியனுக்கு ஜெய ஜெய் பவா அப்படின்னு ஜெயகோஷம் பண்ணி ஆச்சாரியனுக்கு நம்ம வாழ்த்து சொல்றோம் இல்லையா. இது மங்களாசாசனம். ஆச்சாரியன் பேர்ல இருக்கிற பரிவுனால ஏற்படுறதுனாலே இது குறை கிடையாது. அதனாலதான் மங்களாசாசனம்ங்கிறது ஒரு குறையே கிடையாது. இதைதான் பிள்ளைலோக ஆச்சாரியர்ங்கிற ஆச்சாரியன் தாம் அருள் செய்த ஸ்ரீவச்சன பூஷண திவ்யசாஸ்திரத்திலே
ஞான தசையிலே தன் கப்பிலே கிடக்கும், பிரேம தசையிலே தட்டுமாறி கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப மங்களாசாசனம்னா என்ன? ஆச்சாரியன் நன்னாக இருக்கணும் அப்படின்னு பாடுறது. அது பாடுறதுக்கு என்ன வேணும்? மனசு முழுக்க அன்பு நிறைந்திருக்கணும். அப்படி அன்பு நிறைந்திருக்க பெற்றவர்களான எம்பெருமானாருடைய அடியார்கள் மயல் கொண்டு வாழ்த்துகிறார்கள். எப்படி வாழ்த்துகிறார்கள்? ஆழ்வார்களை மாதிரி அத்தனை பாசுரங்கள் அந்தமில் ஆயிரம்னு சொல்லும்படியா ஆயிரம் ஆயிரம் பாசுரங்கள் பாடுறார்களான்னா அவர்களால் எம்பெருமானார் பெருமையை பாடி முடிக்க முடியல. அவர்கள் ஏதோ தங்களுடைய சக்திக்குட்பட்டு எம்பெருமானாருடைய பெருமையை நம்மால் பேசி தலைக்கட்டவே முடியாதுன்னு சொல்லும்படியாக சில பாசுரங்கள் சில ஸ்லோகங்கள் தங்களுடைய ஸ்வரூபம் நிறம் பெறுவதற்காக பாடிடுறார்கள். இப்படித்தான் ஈன் கவிகள் எம்பெருமானாரை வாழ்த்துகிறார்கள். அந்த கவிகளும் அப்பேற்பட்டவர்கள். ஆனால் நான் இருக்கேனே, முதனார் தானே சொல்லுகிறார், மதியின்மையால் என்னிடத்துல ஞானம் கொஞ்சம் கூட கிடையாது, மதியின்மையால் ராமானுஷனை பயிலும் கவிகளில் பத்தியில்லாத எம் பாவி நெஞ்சால். இப்படி அழ்வான் போல்வார்கள்லாம் எம்பெருமானாரை குறித்து பாடியிருக்கிறார்கள். அவர்களிடத்துலலாம் எனக்கு கொஞ்சம் கூட பக்தியே இல்லையே, பக்தி இல்லாத எம் பாவி நெஞ்சால் மதியின்மையால் முயல்கின்றனன். என்கிட்ட ஞானமும் கிடையாது, என்னிடத்துல பக்தியும் கிடையாது, எதுவுமே இல்லாத நான் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திட முயல்கின்றனன். எம்பெருமானாருடைய பெருமை அது எப்பேற்பட்டது? பெருங்கீர்த்தி, ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஷ முனி அப்படின்னு சொல்கிறோம். திக்குத்த கீர்த்தி ராமானுஷன்னு இவர் அமுதனார் தாமே பின்னாடி சொல்கிறார், ராமானுஷ நூத்தந்தாதியிலே சொல்கிறார். அப்போ இவ்வளவு பெருமையை உடையவரான ராமானுஷருடைய பெருமையை போய் நான் பாடுவதற்கு முன் வந்துட்டேனே, முயல்கின்றனன். எதனால் முன் வந்தேன்? மதியின்மையால் முயல்கின்றனன். இது பெருங்கீர்த்தின்னு தெரிஞ்ச உடனேயே இதை நம்மால் பாடவே முடியாதுன்னு பின்வாங்கிட்டேன்னா எனக்கு மதி இருக்கு, நான் அறிவாளின்னு ஒத்துக்கலாம். அது பெருங்கீர்த்தின்னு தெரிஞ்சும் பாடுறதுக்கு நான் முன் வந்துட்டேனோ இல்லையோ, அதனாலே நான் மதிகேடன், மதியின்மையால் முயன்றேன், பத்தி இல்லாத எம் பாவி நெஞ்சால் முயன்றேன். எம்பெருமானாருடைய பெருங்கீர்த்திய மிகத்தாழ்ந்தவனான நாம் போய் பாடணும்னு வந்துட்டேனே, அதனால நான் எப்பேற்பட்ட பாவி, மதியின்மையால் பத்தி இல்லாத எம் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே. எம்பெருமானாருடைய பெருமையை நம்மால் பேச போகுமா அப்படின்னு இந்த எம்பெருமானாரை துதிக்கிற விஷயத்திலிருந்து மீண்டு வெளியில் வர்றார் அமுதனார். இந்த ஆறாவது பாசுரத்திலிருந்து இப்படி வெளியில் வந்துட்டாரே, அப்போ நூறு பாசுரங்கள் இல்லையா சுவாமி ராமானுஜ நூத்தந்தாதினா? அப்போ அந்த மதியின்மை பக்தி இல்லாத பாவி நெஞ்சுன்னு சொன்னார் இல்லையா, அதற்கான தகுதியை தாம் பெற்றதை அடுத்த பாசுரத்தில் சொல்லி நூத்தந்தாதியினுடைய விஷயத்தை அடுத்த ஏழாவது பாசுரத்திலிருந்து தொடங்கி தொடர்ந்து அருளி செய்கிறார். நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடி ஹரே சரணம். இயலும் பொருளும் இசைய தொடுத்து இன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் இராமானுசனை மதியின் மயால் பயிலும் கவிகளில் பத்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெரும் கீர்த்தி மொழிந்திடவே ஏ